2021 மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மார்ச் மாத ராசி பலன்களில் மிதுன ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மிதுன ராசிக்கு மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதுரை புனர்பூசம் 1-2-3 பாதம் முடிய உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலன்கள். மிதுன ராசிக்கு உண்டான அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா புதன் பகவான். மிதுன ராசிக்கு உண்டான நட்சத்திர அதிபதிகள் செவ்வாய், ராகு, குரு. அதாவது இந்த மிருகசீரிஷம், திருவாதுரை, புனர்பூசம் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதிகள் யாருன்னு பார்த்தோம்னா செவ்வாய், ராகு, குரு. மிதுன ராசிக்கு உண்டான பாதகாதிபதி குரு. மிதுன ராசிக்கு உண்டான மாரகாதிபதி செவ்வாயும் குரு. புத்தி சாதுரியமும் நிர்வாக திறமையும் சாதுரியமாக செயல்படும் மாற்றலும் எதையும் சாதித்து கொள்ளும் சக்தியும் படைத்த மிதுன ராசியினர்களே, நீங்கள் பிறரை உற்சாகப்படுத்தி அவர்கள் வெற்றி அடைவதற்கு வழிகாட்டுவதில் வல்லவராக இருப்பீர்கள். உங்களுடைய சிந்தனையும் மேலோங்கியதாகவே இருக்கும். உங்கள் செயல்களும் வெற்றிக்கு உரியதாகவே இருக்கும். அதாவது யான் பெற்ற இன்பத்தை வையகம் பெற வேண்டும் என்ற எண்ணக்கூடியவர்களாக, பொது நலனில் நாட்டக்கூடியவராக நீங்கள் இருப்பீங்க. இதிலும் நிரந்தரமான ஈடுபாடு என்பது உங்களிடம் இருக்கவே இருக்காது. உங்களை பற்றி மற்றவர்களால் புரிந்து கொள்ளவும் முடியாது. உங்களுக்கு ஒரு விஷயத்தில் பிடிப்பு ஏற்பட்டு விட்டால் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றெல்லாம் கவலைப்பட மாட்டீங்க. அதில் முழுமையாக இறங்கி வெற்றி அடைந்து விடுவீர்கள். உங்களுடைய தன்னம்பிக்கையும் பரிபூரணமான உங்களுடைய சிந்தனையும் உங்களை வெற்றியாளராக்கிவிடும். இந்த 2021 மார்ச் மாத ராசி பலனில் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதம் பார்த்தோம்னா மாத கோளான சூரியன் 9 இடத்திலும் 10 இடத்திலும் சாதகமாக சஞ்சரிப்பதனாலும், 6 இடத்துல கேது சஞ்சரிப்பு செய்வதனாலும் உங்களுக்கு அற்புதமான அமைப்பு என்றே சொல்ல முடியும். இந்த மாத கோளான சூரியன் 9 இடத்துல, ஜாதகத்தில் 9 இடங்கிறதுனே பாக்கியஸ்தானம், 10 இடங்கிறதுனே தொழில் ஸ்தானம். இந்த இடத்துல சூரியன் சந்தை இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே அலுவலகமான பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் ஜாதகத்தில் 6 இடங்கிறது என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நோய் ஸ்தானம், பகை ஸ்தானம், எதிரி ஸ்தானம் சொல்லுவாங்க. ஜாதகத்தில் 6 இடங்கிறதே ரொம்ப மோசமான இடம். அது பாபகரமாக இருக்கக்கூடிய கேது 6 இடத்துல சஞ்சரிக்கிறதுனால, அந்த மோசமான இடத்துக்கு இந்த மோசமான கிரகமாக இருக்கக்கூடிய கேது சஞ்சரிக்கிறதுனால மைனஸ் மைனஸும் சேர்ந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸாக உண்டாக்கக்கூடிய, அதாவது அற்புதமான அமைப்பாக உண்டாக்கக்கூடிய யோகத்தை இந்த கேது உண்டு பண்ணுகிறார். ஏன்னா அந்த இடத்துக்கு அவர் போகும்போது நல்ல பலனை கொடுப்பார். நல்ல இடத்துக்கு கேது போகும்போது தான் கெட்ட பலனை கொடுப்பார். அது கெட்ட இடத்துக்கு கெட்ட கிரகமாக இருக்கக்கூடிய கேது போகும்போது இந்த மார்ச் மாதத்தில் பார்த்தோன்னா மிதுன ராசிக்கு அற்புதமான அமைப்பை கொடுக்கக்கூடிய யோகத்தை உண்டு பண்ணுகிறார். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான யோக பலனான அமைப்பு தான் சொல்லலாம் இந்த மிதுன ராசிக்கு. அதனால் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட காலமாக ஒரு பெரும் பணத்தொகையை வெளியில் கொடுத்துட்டு அதை வாங்க முடியாமல் தவிச்சுட்டு இருந்திருப்பீங்க, அந்த பண வரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சொத்து சம்பந்தமான ஏதாவது கோர்ட்டு கேஸுன்னு இறங்கிட்டு இருந்திருப்பீங்க, அந்த சொத்து சம்பந்தமான கோர்ட்டு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமான பலனாக, இந்த உங்களுக்கு சாதகமான தீர்ப்பாக ஏற்பட்டு அது மிகவும் மகிழ்ச்சிகரமான செய்தியாக வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது இந்த மாதத்தில் மிதுன ராசி நேயர்களுக்கு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய குடும்ப தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய குடும்ப தேவைகள், நகை வாங்குறதா இருக்கட்டும், இல்லை வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருக்கட்டும், வீட்டுக்கு கட்டில், பீரோ, டிவி, வாஷிங் மிஷின், எது அது மிதுன ராசி உள்ள குடும்ப தலைவராக இருந்தாலும் சரி, மிதுன ராசி உள்ள குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி, யார் கேட்டிருந்தாலும் அது எல்லாமே வாங்கி, உங்களோட பிள்ளைகள் கேட்டிருந்தாலும் சரி, எல்லாமே வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த மாதத்தில் அற்புதமாக இருக்கிறது. சொல்லப்போனால் மார்ச் 1st மார்ச் 11th வரைக்கும் அற்புதமான யோக அமைப்பில் இருக்கிறது இந்த மாதத்தில் மிதுன ராசி நேயர்களுக்கு. அடுத்து பார்த்தோம்னா குருவும் சனியும் 8 இடத்துல சஞ்சரிக்கிறதுல, எப்போ சஞ்சரிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சனி பார்த்தீங்கன்னா 8 இருக்கிறார். 2.5 உங்களுக்கு மிதுனத்தில் சனி 2nd 8th இடத்துல தான் இருக்கிறார். கூடவே குருவும் இருக்கிறார். மகரத்தில் வந்து நீசபங்கா குரு இருக்கிறார். அவர் வந்து மறைந்து இருக்கிறார். அதாவது குரு 8 இடத்துல வந்து அவர் மறைந்து போயிருக்கிறதுனால வந்து உங்களுக்கு இந்த குருவாலையும் சனியாவும் 8 இடத்துல இருக்கிறனால உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது பாதிப்புகளை உண்டாகக்கூடிய சூழ்நிலையை இந்த 2 கிரகமும் உண்டு பண்ணும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சனியும் குருவும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ஏதான பாதிப்புகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எதுக்கு நாங்கள் இந்த 2021 மார்ச் மாத ராசி பலனை 2021 பிப்ரவரி மாதம் 15th நாங்கள் ஏன் வெளியிடுறோம்னா, இதை நீங்கள் கேட்டுட்டு கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த 2021 மார்ச் மாத ராசி பலனை இந்த 2021 பிப்ரவரி 15th நாங்கள் வெளியிடுறோம். கொஞ்சம் கேட்டு கவனமாக இருந்துங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ஏதாவது பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அது வந்து குடும்ப தலைவராக இருந்தாலும் சரி, குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகள் வரக்கூடியன்னா உடனே போய் மருத்துவரை பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால எல்லாம் அது கவனிக்காமல் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா தேவையற்ற மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது.
உணவு பதார்த்தங்களை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கிங்க. உணவு பதார்த்தங்களை இப்போ கேட்குறதுலேருந்து இன்னும் கேட்குறது இந்த பலன் எப்போ நீங்கள் கேட்குறீங்களோ அதுலேருந்து இந்த ஒரு மாதத்துக்கு உணவு பதார்த்தங்களை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கிங்க. ரத்த கொதிப்பு உள்ளவங்க, சுகர் உள்ளவங்கலாம் கொஞ்சம் உணவு பதார்த்தங்களை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இல்லைன்னா தேவையற்ற மருத்துவ செலவுகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சில பேருக்கு வயிற்று உபாதைகளில் அதிகப்படியான பாதிப்புகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சில பேருக்கு அப்பண்டிஸ் அப்படிங்கிறத மருத்துவர் சொல்லக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏதாவது சர்ஜரி பண்ணுற மாரியும் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குமோ அதுமாரி இருந்துங்க. யோகா பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், கண்ட்ரோலாக மனசை வச்சுங்க. அடுத்து பார்த்தோம்னா சுபகாரிய முயற்சிகள், ஏதாவது இடையூறு எழுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உங்களுடைய சுபகாரியங்களில் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நீண்ட காலமாக இருந்த கல்யாணமெல்லாம் பேச்சுவார்த்தை எடுத்து இருக்கவர்கள் அந்த கல்யாணம் ஏதோ ஒரு ரூபத்தில் நின்று போகக்கூடிய வாய்ப்பு, ஏதாவது தடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வீட்டு கிரகப்பிரவேசமாக இருக்கட்டும், ஏதாவது நல்ல காரியங்களாக தொடங்கணும்னு வச்சிங்கன்னா இந்த மாதத்தில் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு எப்படியாவது இந்த மாதத்தை ஓட்டிடுங்க. அடுத்த மாதத்தில் கிரகங்களோட ஏற்பாடு எப்படி இருக்குங்கிற பார்த்துட்டு அடுத்த மாதத்தில் பண்ணிக்கலாம். நான் எதுக்கு நான் ஓப்பனாகவே இதை சொல்கிறேன்னா, சுபகாரியங்கள் இந்த மாதத்துக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு இடையூறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. அதனால் இந்த மாதத்தில் முடிஞ்ச வரைக்கும் அந்த சுபகாரியங்கள் பண்ணணும்னு ஏதாவது பிளான் வச்சுருந்தீங்கன்னா அதை இந்த மாதத்தில் தள்ளி போடுங்க. அடுத்து குடும்பத்தில் பார்த்திங்கன்னா தேவை வாக்குவாதங்கள் ஏதாவது ஏற்பட்டு, வாக்குவாதங்கள் அப்பாட்டையோ அம்மாட்டையோ இல்லை அண்ணன்ட்டையோ தம்பிகிட்டையோ அக்காட்டையோ தங்கச்சிட்டையோ உறவுக்காரங்களை மத்தியிலையோ, பெரியப்பா சித்தப்பா அத்தா மாமா இவங்க மத்தியில் ஏதாவது வாக்குவாதங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு உண்டாகும். அதனால் பொறுமையாக கையாளுங்க, வாக்குவாதங்களை தவறுங்க, அப்போ தான் ஒற்றுமை ஏற்படும். இல்லைன்னா சண்டை சச்சரவுகளை கொண்டு உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இவ்வளவும் இருந்தால் கூட நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், இவ்வளோ தான் இவங்க கிரகங்கள் வந்து வாக்குவாதங்கள் உறவுக்காரங்க மத்தியில் இருந்தாலும் உங்களுடைய உறவுக்காரங்கள் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ஆதரவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த மாதத்தில் உண்டு பண்ணுவாங்க. தொழில் சார்ந்து பார்த்தோம்னா, தொழில் சார்ந்து இருக்கட்டும் சரி, வியாபாரம் சார்ந்து இருக்கட்டும், அது எந்த தொழில் பண்ணக்கூடிய ஆட்களாக நீங்கள் இருந்தாலும் சரி, இல்லை எந்த வியாபாரம் பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தாலும், காய்கறி கடை வியாபாரம் இல்லை மளிகை கடை வியாபாரம் இல்லை ப்ரௌசிங் சென்டர் ஜெராக்ஸ் கடை இல்லை பழைய பொருட்கள் வாங்கி வியாபாரம் பண்ணுறது, துணிக்கடை பாத்திரக்கடை நகைக்கடை டைல்ஸ் வியாபாரம், எந்த மீன் தொட்டி வியாபாரம் மீன் வியாபாரம் எது பண்ணக்கூடிய ஆட்களாக நீங்கள் இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு மந்த நிலை தான் இருக்கும். அதிகப்படியான லாபங்கள் ஆகோ ஓஹோ இவ்வளோ கைக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. ஒரு மந்தகதியை ஏற்படும். வியாபாரத்திலும் தொழிலும் ஒரு மந்த நிலையில தான் இருக்கும், அதை பார்த்து இருந்துங்க. அதிகமான லாபத்தை ஈட்டலாம் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு தொகையை கொண்டு போய் எதுலையும் முதலீடு பண்ணாதீங்க. இந்த மாதத்தில் கொஞ்சம் தவிர்த்துங்க. எதிர்பார்த்த லாபத்தை நீங்கள் அடையலாம், அதுக்கு மேலே லாபத்தை அடைய முடியாது. போதுமாடா சாமி கையை கடிக்க அளவுக்கு வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கும். முதலீடு பண்ணுறது இந்த மாதத்தில் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துங்க. ஜாதகத்தில் எதுக்கு நான் எடுத்தோன்னே ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்கிறேன்னா, இதை கேட்டுட்டு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லாத்தையுமே வந்து அந்த படி போட்டின்னு வச்சிங்கன்னா அதிகப்படியான லாபத்தை நீங்கள் போட்டு அந்த முதலிலிருந்து எடுத்துடலாம் பார்த்துடலாம் சமாளிச்சிடலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த லாபத்தை எடுக்கிறதுக்கு அதிகமான எதிர்ச்சலை நீங்கள் போட வேண்டியிருக்கும். அதனால் பார்த்துருதுங்க. உத்தியோகஸ்தர்கள் இருக்குது, அதாவது பார்த்திங்கன்னா வேலை பார்ப்பவர்கள், தனியார் நிறுவனத்தையாக இருக்கட்டும் இல்லை அரசு துறையில் இருக்கிறவங்களும் சரி, ஒரு வேலை பார்க்குற இடத்துல ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். மனசில் வந்து வேலை பார்க்குற இடத்துல என் மனுஷனுக்கு நிம்மதி கிடைச்சாலே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஆனால் பார்த்திங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகமான நிம்மதி அதிகப்படியான நிம்மதி கூடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கூட வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு ரொம்ப ஒரு கலகலப்பான போக்கு கையாளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்க மூலமாக மனசுக்கு ஒரு சந்தோஷம் நகைச்சுவையாக இருந்துக்கிட்டு வேலை பார்க்குற இடத்துல சிரிப்பும் கலகலப்பும் இருந்துச்சுனாலே வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி இருக்கும். அதனால் அதே சமயத்தில் பிறர் விஷயத்திலும் தலையிடாதீங்க. இந்த மாதத்தில் பிறரோட விஷயத்தில் ஏதாவது பஞ்சாயத்து பண்ணுறேன், ஏதாவது வட்டி ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் போய் தலைமை தாங்கி பஞ்சாயத்து பண்ணுறாங்கிற மாதிரிலாம் போகாதீங்க. அது உங்களுக்கு அது அப்படியே ரிட்டர்ன் செவுத்தில் அடித்த பந்து மாதிரி உங்களுக்கு திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த பஞ்சாயத்து பண்ணுறது கட்ட இது பண்ணுறதெல்லாம் இந்த மாதத்தை தவிர்த்துங்க, அது உங்களுக்கு நல்லது. கொடுக்கல் வாங்கல பெரிய தொகையை ஈடுபடுத்துறது கொஞ்சம் தவிர்க்கணும். கொடுக்கல் வாங்கல்களில் பெரிய தொகையை கொஞ்சம் ஈடுபடுத்துறதை கொஞ்சம் தவிர்த்துங்க, அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. மொத்தத்தில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். அதிகமான பிரச்சனைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வாட்டி வதக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா வெட்டாம் இடத்துல சனியும் குருவும் வந்து கொஞ்சம் மறைஞ்சிருக்கிறதுனால உடல் பாதிப்புகளை கொஞ்சம் அதிகமாக உண்டு பண்ணுவாங்க. அதே சமயத்தில் சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதத்தில் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துங்க. என்னடா அப்படி அவசர குணமாக சொல்லிட்டேன்னு நினைக்காதீங்க. எதாக இருந்தாலும் நம்ம முன்கூட்டியே சொல்கிறது தான் ஜாதகம், அந்த ஜோதிடம் சொல்லுவாங்க. அதனால் நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன். இது எதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறவர்களுக்கு முருகனையும் ஆஞ்சநேயரையும் இந்த மாதத்தில் வழிபடுவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். முருக பெருமானையும் ஆஞ்சநேயரையும் வழிபடுவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதத்தில் வரக்கூடிய உங்களுடைய நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய சந்திராஷ்ட காலங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. மொத்தத்தில் இந்த 2021 மார்ச் மாதம்
மிதுன ராசிக்கு அனைத்து விதமான நன்மையும் அளிக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.